கோயில்களுக்கு பயன்பாட்டில் இல்லாத நகைகளை தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றி வங்கிகளில் முதலீடு செய்வதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதால் கோயில்களுக்கு எந்த வகையில் பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாமா? தங்கத்தை வைப்பு நிதியில் வைப்பதால் கோயில்களுக்கு எந்த வகையில் பலன் கிடைக்கும் என இந்திய வங்கியின் மேல்மட்ட அதிகாரிகள் கூறுகையில், 2015 இருந்து கோல்டு மானிட்டைசேஷன் திட்டம் அமலில் உள்ளது. அதில் 24 கேரட் தங்கத்தை மட்டுமே முதலீடாக ஏற்றுக்கொள்வார்கள். இது 1 முதல் 3 ஆண்டுகள் என குறுகிய கால திட்டமாகவும் 12 முதல் 15 வருடங்கள் என நீண்ட கால திட்டமாகவும் உள்ளது. தங்கத்தை முதலீடு செய்த பிறகு திரும்ப பெறும்போது பணமாகவோ தங்கமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதனை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும். சரி, தங்கத்தை வைத்திருப்பதால் வங்கிகளுக்கு என்ன லாபம் என்று பார்க்கலாம். ரிசர்வ் வங்கியின் வைப்பு நிதியில் குறிப்பிட்ட சதவிகிதத்தை பணமாக வைக்க வேண்டும். அதற்கு இணையாக தங்கத்தையும் கணக்கு காட்டுகின்றனர் வங்கியினர். இதற்கு 4.5% வரையில் வட்டி கிடைக்கிறது. அந்த வட்டியில் சிறிதளவை தங்கமாக முதலீடு செய்தவர்களுக்கு கொடுக்கின்றனர். முதலீடு செய்யப்படும் தங்கத்தை பிஸ்கட் வடிவில் மாற்றுகின்றனர். எனவே இது என்னுடைய தங்கம் என யாரும் சண்டையிட முடியாது. அன்றைய தேதியில் என்ன மதிப்பு என்பதை முடிவு செய்து கொடுக்கின்றனர். தங்கத்தை எந்த ஒரு பொதுத்துறை வங்கியிலும் முதலீடு செய்யலாம் என்று இந்திய வங்கியின் மேல்மட்ட அதிகாரிகள் கூறுகின்றனர். கோயில் பணம் கோயிலுக்கே. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, கோயில் நகைகளில் தேவைப்படாத நகைகள், உடைந்த நகைகள், சிறு நகைகள் ஆகியவற்றை மத்திய அரசின் தங்க உருக்காலைக்கு கொண்டு சென்று உருக்க இருக்கிறோம். தங்க கட்டிகளை தங்க வைப்பு நிதியில் வைத்து அதில் கிடைக்கும் வட்டி தொகையினை கோயில்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த உள்ளோம் என்று பேசினார். கோயில் நகையிலிருந்து கிடைக்கும் பணம் வேறொரு விஷயத்திற்கு செலவழிக்கப்படாமல் கோயிலின் வளர்ச்சி பணிக்கே செலவழிக்கப்படும் என நம்பலாம் என சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் TN உடன்.